நல்ல உழைப்பாளி புத்திசாலித்தனமான உழைப்பின் மூலமாக பணம் சம்பாதிக்கின்ற ஆற்றல் உண்டு. அவர்கள்தான் கன்னி ராசிக்காரர்கள். இந்த ராசியிலே புதன் உச்சம், சுக்கிரன் நீச்சம். இவர்கள் குறும்புத்தனமான நடவடிக்கை உள்ளவர்கள். நரித்தனமாக சில காரியங்கள் செய்து அதன் மூலமாக நல்ல பயனை அடைபவர்கள். இனிமையாக பேசுவார்கள். அந்த இனிமையாக பேசுவதன் மூலமாக தங்களுடைய காரியத்தை சுலபமாக சாதித்துக் கொள்வார்கள். கணிதம், கணினி, தொலைத்தொடர்பு போன்ற வேலைகள் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 4வது இடத்துக்கு அதிபதியாகவும் 7வது இடத்துக்கு அதிபதியாகவும் வருகிறார். இந்த 4வது இடம் என்பதும் 7வது இடம் என்பதும் கேந்திரஸ்தானம். ஆனால் அவர் பெயர்ச்சியாவது 6வது இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். அதனால இந்த 4வது இடத்திலிருந்து 6வது இடத்துக்கு போறதும், அதாவது 4க்குரியவன் 6க்கு போறதும், 7க்குரியவன் 6ல் இருக்கிறதும் அவ்வளவு சிறப்பாக சொல்லிவிட முடியாது. நம்ம எல்லாத்தையும் சிறப்புன்னு சொல்லிட முடியாது. அப்படி வரும்போது முக்கியமா இவங்க சந்திக்க வேண்டியது கணவன் மனைவிக்கு உடைய இடையில் உள்ள பிரச்சனை. என்னதான் அந்யோன்யமான அன்பாக இருந்தாலும், என்னதான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அன்பாக இருந்தாலும், ஒருவருக்கொருவர் அதிகமாக பாசத்தை காட்டுகின்றவராக இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேருக்கும் இடையிலே பிணக்கு, சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அதனால இது இந்த கன்னிராசிக்காரர்கள் மிக சாதுரியமாக சமாளிக்க வேண்டும். இல்லை என்றால் அதனுடைய அதன் காரணமாக வீட்டை விட்டு வேற இடத்துக்கு போற மாதிரி வரும். வேலை சம்பந்தமாக இடமாற்றம் வரலாம். அதையும் தாண்டி ஒருவருக்கொருவர், ஏன் சில பேர் வந்து கோச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைய போறது இல்லை, ஆம்பளையே கோச்சுட்டு போயிடுறேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது அந்த மாதிரியே வந்துருது. அதனால அதை நீங்க பாத்துக்கங்க. ஏன்னா 6வது இடம் என்பது ரோகஸ்தானம், ரணஸ்தானம், கடன், இதெல்லாம் இவர் 5வது பார்வையா குரு பகவான் கும்பத்துல இருந்து 10வது இடத்தை பாக்குறார். இப்ப நான் சொன்னது அந்த 4க்குரியவனும் 7க்குரியவனும் கலத்திரஸ்தானத்துக்குரியவனும் 4வது சுபஸ்தானத்துக்குரியவனும் 6வது இடத்துல இருக்கிறதுனால பிரச்சனை சொன்னேன். 10வது இடத்துக்கு வரும்போது தொழில்ஸ்தானம். இந்த தொழில்ஸ்தானத்துக்கு வரும்போதுல நீங்க ரொம்ப யோசனை பண்ணி அல்லது திட்டம் போட்டு மைண்ட் மேப்பிங்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் செஞ்சுட்டு கண்டிப்பா புதிய தொழில் தொடங்கலாம். அப்படி தொடங்கினா அதுல தோல்வி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதையும் தாண்டி சில பேருக்கு தொழில் சம்பந்தமான வழக்குகள் இருக்கும், இடம் சம்பந்தமான வழக்குகள் இருக்கும். அப்படி இருக்கின்றவர்கள் முறையாக ஜாதகத்தை பார்த்து அதற்குரிய பரிகாரங்களை பண்ணி கொண்டால் கண்டிப்பாக அந்த வழக்குகளில் வெற்றி பெறலாம். அந்த வழக்குகளிலிருந்து விடுபடலாம். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். இப்ப வீடு வாங்கணும், ஏன்னா இந்த முக்கியமா நான் சொல்றது அதுதான். நமக்கு என்ன வேணும்? முதல்ல செல்வம் செல்வாக்கு, வீடு, திருமணம், குழந்தை பாக்கியம், படிப்பு, இதுதான் முக்கிய அம்சங்கள் நமக்கு தேவையானது. அப்புறம் பாக்கியெல்லாம் புற அம்சங்கள். வீடு வாங்கணும் அப்படின்னா நீங்க அதுக்காக சிரமப்படணும். ஆனா சிரமப்பட்டு முயற்சி பண்ணீங்கன்னா வீடு வாங்கிடலாம். இதைத்தான் நான் ஒரு கதையில சொல்றது. 3 வகையா முன்னேற்றம் ஏற்படும். ஒன்னு லிப்ட்ல போற மாதிரி பட்ட தட்டோட மேலே போயிடுவோம். இன்னொன்று வந்து எஸ்கலேட்டர்ல போடுற மாதிரி அது மேல போகும், நம்மளும் நடந்து போகலாம். 3வது மாடிப்படி ஏறுற மாதிரி, இப்ப மாடிப்படி ஏறி போற மாதிரி நீங்க முன்னேற்றத்தை பார்க்கலாம். அப்புறம் வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாட்டுக்கு போற ஆசைப்படுற இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போகலாம். அதோட ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வதற்கு சிறப்பாக இருக்கும். வழக்கறிஞர்களுக்கு தங்களுடைய வாதத்தன்மையால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மருத்துவர்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை, ஏன்னா புதன் உச்சம், உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான உன்னதமான நிலை அடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்துவார். விவசாயம் செழிக்கும். கன்னிராசிக்காரர்கள் விவசாயம் பண்ணால் நல்லா இருக்கேன். அதே மாதிரி படிப்பு, கல்வி, இதுல எல்லாம் மேம்பாடு அடையும். அதை கவலையே படாதீங்க. இந்த வகையில ரொம்ப சிறப்பு. அடுத்து 7வது பார்வையா அவரு 12வது இடத்தை பார்க்கிறார். ரோகஸ்தானத்தை, சாரி, அயன சயன ஸ்தானத்தை, விரயஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த இடம்ங்கிறது விரயஸ்தானம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றதுனால இந்த 12வது இடத்துல ஏற்படுற நமக்கு கடனோ அல்லது செலவுகளோ அல்லது நம்ம கொடுத்துட்டு ஏமாறுறதோ இதெல்லாம் நடந்தாலும் சுப செலவுகள் அதிகமாக நடக்கும். அப்ப நம்ம வீட்டுல உட்கார்ந்தே காரியம் பார்த்துட்டோம் நினைக்கவே முடியாது.
இந்த கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக அலைச்சல் வெளியூர் பயணங்கள்ல இருந்தா தான் வெற்றி கிடைக்கும். அடுத்து தந்தையினுடைய ஆரோக்கியத்துல நீங்க முக்கிய கவனம் செலுத்தணும். தந்தையாருக்கு ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை வந்தா கூட அலட்சியப்படுத்தாம மருத்துவமனை கூட்டிட்டு போய் அவருக்கு வேண்டிய மருத்துவ வசதிகளை செஞ்சு கொடுக்கணும், உடம்ப டெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் முக்கியம். அதனால மருத்துவ செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். யாருக்கும் வாக்கு கொடுத்துறாரு, நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன்னு வாக்கு கொடுத்துறாருங்க. அந்த வாக்கை காப்பாற்றுவதற்கு நீங்கள் தடுமாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அது ரொம்ப முக்கியம். வாக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க, வாக்கு கொடுத்தா காப்பாற்றணும், இல்லைன்னா நம்மளுடைய மரியாதை கேடு வந்து சேர்ந்துடும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க இந்த ஊருக்கு போனா நல்லா இருக்குமே அல்லது இடத்துல கரைச்சலா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வேலை மாற்றம் ஏற்படும். பிள்ளைகளுக்காண்டி கல்வி செலவு அதிகரிக்கும். பெண்களுக்கு யோகமான காலகட்டம், இவர் நினைச்சா நகை வாங்கலாம் அவங்கவுங்க அளவுக்கு. அடித்தட்டு மக்களாக இருந்தா ஒரு பவுன் ரெண்டு பவுன் வாங்கலாம், நடுத்தட்டு மக்களாக இருந்தா ஒரு அஞ்சு பவுன் வாங்கலாம், மேல்தட்டு மக்களாக இருந்தா 10 பவுன் 20 பவுன் எப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம். அந்த வகையில இந்த 7ஆம் பார்வை என்பது விரயஸ்தானத்திலிருந்து சுப செலவுகளை கொடுக்கிறது. 9ஆம் பார்வை 2ஆம் இடம், இது சிறப்பான பார்வை. எப்பவுமே ஜாதகத்துல மட்டும் இல்லை, எல்லாமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், உயர்வும் இருக்கும் தாழ்வும் இருக்கும், அதாவது பகலும் இரவும் இருப்பது போல. அந்த மாதிரி இந்த 9 2ஆம் இடத்தை பார்க்கறது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இல்லையா. பொன்னன் பார்க்க பொருள் சேர்க்கை ஏற்படும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், குடும்ப விருத்தியாகும், திருமணம் திடீர் பணவரோட ஏற்படும், இதெல்லாம் இந்த 9ஆம் பார்வை ஏற்படுத்தும். இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சியில அந்தந்த காலகட்டத்துல இதெல்லாம் வரும். சிலருக்கு திடீர் பணம் வரும், பண வரவு வரும், நம்ம நினைப்பு கூட பார்த்துக்க மாட்டோம். ஒருத்தர் கேட்போம், ஒரு 10,000 ரூபாய் கேட்போம் நினைச்சா 1 லட்சம் ரூபாய் கொடுப்பார். இந்த மாதிரி வீடு பணி வாங்குவதற்கு நம்மளுக்கு உதவி கிடைக்கும். சில பேருக்கு இந்த பரம்பரை சொத்துல தாயார் பங்கு கிடைக்காம இருக்கும், அப்படிலாம் இருந்தா இந்த காலகட்டத்துல தாயாருடைய பங்கு கிடைக்கும். இந்த கன்னிராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபாடுவது நல்லது. ஏழை குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி பண்ணீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவு, அதுக்காண்டி 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் 3 லட்சம் சொல்ல, உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேரும். இந்த கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் காணலாம். கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்த்துக்கள்.